ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஓம் குருபியோ நமஹ. இந்த ஏழு நாமத்தை சொல் போதும், ஆயிரம் நாமங்கள் சொல்லிய பலன் உனக்கு கிடைக்கும். மகா பெரியவா மிக மிக எளிமையான பரிகாரத்தை பக்தர்களிடம் சொல்லி அவர்களின் தலையெழுத்தை பலமுறை மாற்றியிருக்கிறார். அவ்வகையில் லலிதா சகஸ்ரநாமம் பற்றிய மகத்துவத்தையும் அவற்றை தொடர்ந்து பாராயணம் செய்தால் நன்மைகள் உண்டாகும் என்று கூறியுள்ளார். மகா பெரியவா கூறிய விளக்கம். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்நூல் ஹயக்ரீவரால் சித்தர்களில் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிக்கு உபதேசிக்கப்பட்டதாகும். லலிதா திரிபுர சுந்தரி என்பது சிவ சக்தியின் ஐக்கியமாகவும் இதற்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு முறை உச்சரித்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் தினமும் அன்னையின் ஆயிரம் நாமங்களை சொல்லி வழிபட முடியுமா என கேட்டால் இன்றைய கால கட்டத்தில் அது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதியே ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஏழு மந்திரங்களை உச்சரித்தாலே லலிதா சகஸ்ரநாமம் முழுவதையும் படித்த பலன் கிடைத்துவிடும். இது அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனைத் தருவதால் லலிதா சகஸ்ரநாமம் அனைத்து நாமாவளிகளிலும் தலைசிறந்ததாக கருதப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை மாலை தவறாது சொல்லி திரிபுர சுந்தரியை வணங்கி வழிபட்டு வந்தால் சுபிட்சமாக இருக்கலாம். 1. ஸ்ரீ மாத்ரே நமஹ. 2. ஸ்ரீ அன்னதாயை நமஹ. 3. ஸ்ரீ வசுதாயை நமஹ. 4. ஸ்ரீ சசாமர ரமாவாணி சுய தக்ஷிண சேவிதாயை நமஹ. 5. ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹ. 6. ஸ்ரீ சிவ சக்தியக்கிய ரூபிணியை நமஹ. 7. ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. ஓம் மகா பெரியவா திருவடிகளே சரணம், பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹர 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 சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.